எத்தனையோ கதைகளை நீங்கள் கண்டிருக்கலாம். ஆனால் மகாபாரதத்தில் மிக சிறந்த இறந்தவனுக்கும் மீண்டும் உயிர் கொடுத்து அந்த அரவாளுக்கு உயிர் கொடுத்து மீண்டும் ஒருவனை அழிக்க வேண்டுமானால் சாத்தியமான விஷயம் அல்ல. அப்படிப்பட்ட அரவாளை பூமி கடையிலே புதைத்து வைத்திருந்த அந்த அம்மா விழுந்து பூமி தேவி இடத்திலே கருகாமல் அழுகாமல் எவ்விதமான ஒரு குறை இல்லாம மீண்டும் என் மகனுக்கு கொடுக்க வேண்டும் தாயை என்று கேட்டவன் பூமி தேவியானவள் விண்ண பேதகம் இல்லாமல் படிக்கி என் மகனுடைய சகலத்தை அப்படியே என்னிடம் கொடுத்தார். இந்த அரவானுக்கு உயிர் வந்தது எப்படி, உயிர் வந்த பிறகு அவர் என்ன சாதனை படைக்கிறார் என்பதெல்லாம் நீங்கள் அறிய வேண்டும். அதனால எல்லாரும் இருந்து ஜோராக ஒரு கைத்தட்டு கொடுத்து ஒரு ஆறு வாரம் கொடுக்க பாருங்க. Thank you.
வந்து ஆங்கார கோபத்தோடு அங்கும் இங்கும் ஓடுகிறான், நலை மோதுகிறான், பேச முடியாமல் தவிக்கிறான். பாஞ்சாலி இருந்தாலுமே அதாவது பெத்தவங்க யாரு படைச்சவங்க யாருன்னு தெரியாம இவன் ஆங்காரம் கோபத்தோடு இருக்கான். அதனால பெத்தவங்க அவங்க நாம திருடம் பண்ணிட்டோம், நான் உயிர் தான் விடுக்க முடியும், போய் நான் தான் அப்பா அம்மான்னு சொல்ல சொல்லுவோம். தங்கச்சி என்னன்னு தெரியாம தவிக்கிறான், அதனால பேசும் சத்தி செத்தவும் உயிர் வந்தது அவனுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னே தெரியல. நான் தான் ஒரு தாய் அம்மா அப்பான்னு விளக்கமா போய் சொல்லுங்க, அதுக்கப்புறம் உங்களை அடிக்க மாட்டேன். ஒண்ணு பாருமா, பையன் வந்திருக்காங்க பாருமா.
பழைய பிள்ளைகளை செய்யாது.
என்ன சொல்ல நினைக்கிறேன்
Thank you.
தெலுங்கு பாப்போம்.